நாடு முழுவதும் இன்று அருங்காட்சியகங்கள் மற்றும் கலைக்கூடங்கள் திறக்கப்பட்டுள்ளன கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நாடு தழுவிய அளவில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டு வருகின்றன இதன்படி நாடு முழுவதும் உள்ள அருங்காட்சியகங்கள் கலைக்கூடங்கள் மற்றும் கண்காட்சிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன பார்வையாளர்களுக்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது முன்னதாக அருங்காட்சியகங்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் நேற்று ஆய்வு செய்தார் தில்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட அவர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து திருப்தி தெரிவித்தார் நாடு முழுவதும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் கேட்டுக் கொண்டார் இதனிடையே நெல்லையில் கொரோனா ஊரடங்கால் மூடப்பட்டிருந்த மாவட்ட அறிவியல் மையம் மற்றும் அரசு அருங்காட்சியகம் எட்டு மாத கால இடைவெளிக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டன முகக்கவசம் அணிவது தனிநபர் இடைவெளி கிருமி நாசினி மூலம் கைகளை சுத்தம் செய்தல் ஆகிய விதிமுறைகள் பின்பற்றிய பின்னரே பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டன விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எல்லாமே இங்க பின்பற்றிட்டு இருக்கோம் முதல்ல உள்ள வரப்போ வந்து ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு ஃபெசிலிட்டிஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்புறம் சானிடைசிங் சானிடைசிங் பண்றதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தென் உள்ள வரவங்களோட டெம்பரேச்சர் செக் பண்றோம் தர்மல் ஸ்கேனர் மூலமா உள்ளேயும் பொருட்களை பார்க்கறதுக்கும் வந்து தொடாமல் பார்க்கணும் அப்படின்னு அவங்கள வர பார்வையாளர்கள் அறிவுறுத்துறோம் மேலும் சமூக இடைவெளி அவங்க கடைபிடிக்கிறதுக்கு வர பார்வையாளர்கள் வந்து அறிவுறுத்தப்படுகிறார்கள்